வணக்கம், வெல்கம் டு கஜலட்சுமி பயணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கிட்டில் பெல் ஒர்க் அவுட் தான் பார்க்க போகிறோம். நம்ம எந்த ஒர்க் அவுட் பண்ணணுன்னாலும் சரி, யோகா செய்யணுன்னாலும் சரி, கண்டிப்பாக வார்ம் அப் செஞ்சுக்கணும். அதே மாதிரி எல்லா ஒர்க் அவுட்டும் செஞ்சு முடிச்சுட்டும் நம்ம கூல்டவுனும் செஞ்சு முடிச்சிடணும். அப்போ தான் நமக்கு உடம்புல அங்கங்கே மூச்சு புட்பு அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கும். நம்மளால் மறுபடியும் இந்த மாதிரி ஒர்க் அவுட்லாம் செய்ய முடியும். இதெல்லாம் செய்யாமல் நம்ம டைரெக்டாக டக்குன்ட்டு செஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப உடம்பு வலிக்க ஆரம்பிச்சிடும். அங்கங்கே நமக்கு பிடிச்சிக்கிட்ட மாதிரி இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் அவுட்லாம் செய்யலாம். அதுக்கடுத்து நான் செய்ய போகிறது வந்து 5 kg கிட்டில் பெல் வச்சு தான் செய்ய போகிறேன். நான் வாங்கினது அமேசானில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். அப்படி இல்லைனா நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு 1 kg, 2 kg டம்பிள்ஸில் வச்சு இந்த ஒர்க் அவுட்லாம் நீங்கள் செஞ்சு பழகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் 5 kg அதிகப்படுத்துங்க. ஓகேங்களா? எடுத்த உடனே நம்ம 5 kg செய்யக்கூடாது. இந்த உடற்பயிற்சியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இது கூடவே நீங்கள் ஒரு ஹெல்த்தியான உணவு முறையை மட்டும் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னும்போது உங்களால் நல்லா உடல் எடை ஸ்பீடாக குறையும். குறைச்ச பிறகும் நம்மளுடைய ஸ்கின்லாம் நல்லா லூஸ் ஆகாமல் நல்லா டைட்டாக ஃபிட்டாக இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஒர்க் அவுட்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இந்த உடற்பயிற்சிகள் எல்லாமே நீங்கள் வாரத்தில் ஒரு 3 days செய்யலாம். ஒரு நாள் செய்யுங்க, ஒரு நாள் கேப் விட்டுட்டு அந்த மாதிரி செய்யலாம், ஒரு நாள் வாக்கிங் போகலாம். இந்த மாதிரி உங்களால் எது முடியுதோ அதை வந்து செய்யுங்க. இப்போ செய்தது எல்லாமே ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்க அப்படின்னும்போது ஒரு 3 counts மட்டும் செய்யுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக கூல் டவுன் செஞ்சு முடிக்கணும், அப்போ தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.